ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அனுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். விரக்தி அப்படிங்கிற நிலையில் உள்ளவர்களை கூட திருப்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அற்புதம் வாய்ந்த நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள், அதற்கடுத்து 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்கள், ஒவ்வொரு ராசிக்காரருமே இந்த நாளில் சொந்த கஷ்டம் தீருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய வெளிவராத, அதாவது உண்மையான மனித குலத்திற்கு நன்மை வகிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகள் நிறைந்த நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் முதல்ல இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 28/1/2018 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் தை மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி வளர்பிறை துவாதசி. அதிகாலை 2:50 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். இரவு 11:21 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 3:30 to 4:30 வரை, ராகுகாலம் மாலை 4:30 to 6:00 வரை, யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை, குளிகை காலம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை.
சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளில் வந்து வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 4, பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முன்கோபத்தை தவிர்த்து செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வந்து ஆட்சி பெற்றிருந்தால் கூட, அதிகாரமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாக இருந்தால் கூட, உங்களுடைய கோபதாபங்களை குறைத்து செயல்பட்டீங்க அப்படின்னு வைங்களேன், யாராலும் மறுக்க முடியாத, நீங்களும் மறக்க முடியாத நன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். புஷ்ப வழிபாட்டால் புண்ணியம் சேரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KM. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அற்புதமான நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நாளாகவும், கடந்த காலத்துல இருந்த எதிர்ப்புகளை அடியோடு தவிடுபடியாக்கி அகில உலகத்திலேயே மாபெரும் பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்புகள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கோபுர வழிபாட்டால் குடும்ப மேன்மை அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் RK. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியங்களில் வெற்றி காணக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கதிபதி புதன் பகவான் 8 இடத்துல சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுவதும் சந்திக்க முடியும். உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பால பெருமையான வாய்ப்புகளை அருமையாக சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிட்டா பாவம் விலகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் BI. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அதே சமயத்தில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, சப்தமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தி யோகம் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் பலிதமாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவு சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட நன்மைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் WO. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்மராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பம்பு தும்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் வந்து ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியலையே அப்படின்னு விரக்தியோடு இருக்கிற உங்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான வேலைவாய்ப்பு, அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். தீப வழிபாட்டால் கோபம் குறையக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் NDI. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணத்தால் பண வரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பணமும் தனமும் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். என்னைக்கோ செஞ்ச தியாகத்துக்கு இன்றைய நாளில் யோகமும் பலனும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியம் நிறைந்த இன்றைய நாளில் வந்து அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி வாக்குஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால பகல்ல பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதே அப்படிங்கிற கிராம பழமொழியை கையில் எடுத்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைதுங்க. சிவ வழிபாட்டால் யம பயம் விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HJ. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மதி நுட்பத்தோடு செயல்பட்டு நிதி நிலைமையை சீராக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம், இன்றைய நாளும் சந்திராஷ்டமம் இருக்கிறதா இருந்தால் கூட
இன்றைய சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வீடாகிய ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் அச்சமில்லாமல் எல்லா வேலையும் எடுத்து செஞ்சீங்கன்னு வைங்களேன், எடுத்து செய்யுகின்ற ஒவ்வொரு வேலைக்கும் அடுத்தடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும். கனி வழிபாட்டால் பிணி விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் காவி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் இசி. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில்துறையில் உள்ள போட்டிகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றமும், பெட்ரோல் பங்க் எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும், பூஜை பொருள் விற்கிறவங்களுக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு தொழிலில் உள்ளவர்களுக்கும் பொறுப்பான சிறப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர எண்ணங்களை அடியோடு தவிர்த்துக்கிறது நல்லது. ஆதித்ய வழிபாட்டால் ஆதாயம் பெருகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் விஎம். தன்மானமும் தர்ம சிந்தனையும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புதாத்திய யோகம், உப ஜெய லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி 12 இடத்துல அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் எதிர்பார்த்த அதாவது வீடு மனை பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே இந்த மாதிரியான வீடு மனை வாங்கக்கூடிய விஷயத்தில் வந்து வில்லங்கம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த வில்லங்கங்கள் வந்து தானாகவே விலகி சமாதானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். சூரிய வழிபாட்டால் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் பிபி. மனோபலமும் மதி நுட்பமும் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகம், புதச்சுக்குர யோகம், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம். இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் அதாவது உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பால் மிகப்பெரிய சிறப்பை சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கடந்த காலங்களில் வந்து கடன் வாங்கி கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப தூக்கம் இல்லாமல் ஏகப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் கலக்கம் இல்லாத விளக்கம் நிச்சயமாகவே கிடைக்கும். சர்ப்ப வழிபாட்டால் சச்சரவு விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் RN. கலவரம் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது, சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, உச்சம் பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகையில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கடந்த காலங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இன்றைய நாளில் வந்து பலிதமாகக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும். என்றைக்கோ செய்த தியாகங்களுக்கு இன்றைக்கு கண்ணியமான புண்ணியம் சேரக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். சர்ப்ப வழிபாட்டால் சச்சரவு நீங்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் யானை நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் TG. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆடம்பர எண்ணங்கள் அலைமோதக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் இனம் புரியாத ஒரு உற்சாகம் இன்றைய நாள் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் ஏங்கி தவித்த ஒரு சில பொருட்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமை அதிகமாகும். உறவுகள் மூலமாக மரபு மீறி செலவுகள் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் வந்து நட்சத்திர வழிபாட்டால் நன்மைகள் மிகுதியாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வாடாமல்லி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் SM. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பியன், விதியன், லக்னம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜனன காலத்தில் பிரபஞ்ச விதிப்படி
முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் வானுலக தேவதைகளாலும் உங்களுடைய குலதெய்வ அருளாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட, அதாவது கடவுளால் கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கிடைக்க செய்யக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த ராஜயோக மந்திரத்தை வந்து நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் சேமங்களையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் செல்வங்களையும் சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அற்புதமாகவே உணர முடியும். இந்த அதிர்ஷ்ட மந்திரத்தை நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் அதாவது தொலைக்காட்சியில் அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்க தவறே இருக்கோம், எங்களுக்கு சரியான வகையில் உச்சரிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கவலைப்பட வேண்டாங்க. மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தை வந்து தவற விட்டாலும் யூடியூப்பில் அதாவது ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா யூடியூப்பில் இந்த மந்திரத்தை எந்த நேரத்திலும் எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களால் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாமல் இருந்தாலும் பயப்பட வேண்டாங்க, யூடியூப்பில் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வச்சாலே போதுங்க, நிச்சயமாகவே அதிர்ஷ்ட தேவதையினுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரார்த்தனையை அனுதினமும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் இன்றைய நாளில் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் க்ளேசாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் க்ளேசாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் விருந்து பரிமாறும் பொழுது எந்த மாதிரியான பதார்த்தங்களை முதல்ல வைக்கிறாங்க, அடுத்தடுத்து வைக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கு சாஸ்திர ரீதியான ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி உணவு சாஸ்திரப்படி கடந்த தினங்களாக வந்து இந்த விருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நேற்றைய நிகழ்ச்சியில் வந்து சாம்பாரை பற்றி ரசத்தை பற்றி பேசுகிறதா சொல்லிட்டுங்க, சாம்பாரை பற்றி நிறைய சொன்னீங்க, ரசம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதற்காக நம்ம சேர்த்துக்கணும் எதற்காக எடுத்துக்கணுங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே ரசம் அப்படிங்கிறது வந்து விஷம் கூட விலகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான உண்மை. பொதுவாக ரசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் பூண்டு இந்த மாதிரியான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சில பொருட்களை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பெரியவங்க ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. தொட்டதுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை விலக்கி எறிஞ்சு கண்டிப்பாக மருத்துவமே நம்மளை பார்த்து மறந்து நிற்கக்கூடிய மருத்துவமே நம்மளை பார்த்து பயந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருகதை இந்த ரசம் அப்படிங்கிறது. ரசம் நம்ம உடம்புக்கு நல்லது ஒரு மருந்தாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனால் இதே ரசம் வந்து மருந்து அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து விஷமாக இருந்துகிட்டு இருக்குது, அதாவது நோய் நொடிகளுக்கு விஷமாக இருக்கக்கூடியது தான் இந்த ரசம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. இந்த ரசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் பொதுவாகவே இந்த சீரகத்தை வந்து நம்ம தினசரி உடம்பில் உணவில் சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு சீராக இருக்கக்கூடிய, உடம்பு மட்டும் சீராக இருக்காதுங்க உங்களுடைய அகம் அதாவது மனமும் சீராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த சீரகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால தான் சீரகத்துக்கு பேர் வந்து சீரகம். நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் கூட உங்களுடைய மனசில் வந்து நிம்மதி கிடைக்காத ஒரு சூழ்நிலை சீராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடைய முடியாதுங்க. ஆனால் எந்தவித செலவும் இல்லாமல் தினசரி ஒரு வேளையாவது ஒரு டம்ளர் ரசமாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பும் சீராக இருந்துகிட்டு இருக்கும், மனசும் வந்து அதாவது அகமும் உங்களுக்கு சீரான சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து நமக்கு அனுதினமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரசத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த ரசத்தை வந்து அதாவது ரசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து உடம்பு நல்ல முறையில் இருக்கணுங்கிறதுக்காக வந்து ஜூஸ் சாப்பிட்றோம், பொதுவாக இளநீர் சாப்பிட்றோம் அல்லது ஜூஸ் சாப்பிட்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா 10 இளநீர் கடையை தாண்டி 11வதாக வந்து உடம்புக்கு ஒவ்வாத வேறு வகையான விஷயங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த ரசத்தில் வந்து நீங்கள் எவ்வளவுதான் ஜூஸ் சாப்பிட்டா கூட கிடைக்காத ஒரு சுறுசுறுப்பு ஒரு விறுவிறுப்பு ஒரு சீரகம் ஒரு நன்மை இதுவெல்லாம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த சாதாரண ரசத்தில். அதனால் இந்த ரசம் அப்படிங்கிறது
கடந்த காலங்களில் பாருங்கள், இப்போ கூட வந்து பாருங்கள், கிராமப்புறங்களில் வந்து அதாவது வயிறு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ரசம் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு வைங்களேன், அதாவது அசைவ விருந்துக்கு போனாங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து அசைவ உணவு சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிடுவதற்கு வயிற்றில் இடம் இல்லாமல் இருந்தால் கூட தனியாக ஒரு டம்ளர் வாங்கி ரசம் சாப்பிடுவாங்க. அந்த மகிமையை நாமளும் தெரிஞ்சுக்கணுங்க. நகர்ப்புறத்தில் இருந்துக்கிட்டு அதிகமாக படிச்சுக்கிட்டுங்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கடைபிடிக்காமல் இருக்கிறதுனால தான் தொட்டது 90-க்கும் 300 நாளாக நம்ம வந்து மருத்துவத்துக்கு போயிட்டுருக்கிறோம். மருத்துவத்துறையில் வந்து அதாவது மருத்துவத்துக்கு தொட்டது 90-க்கும் வந்து மருத்துவத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்ருக்குதுங்க. கிராமப்புறங்களில் வந்து அன்றைய நாளில் கொடுக்கக்கூடிய இந்த விருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான வகையில் கடைப்பிடிச்சாலே இந்த மாதிரியான நோய் நொடிகள் நோய் நொடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மருந்து சாப்பிட்றத விட நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்காகத்தான் விருந்து அப்படிங்கிற பேரில் உணவு சாஸ்திரத்தின் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு விகிதாச்சாரமாக கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணுங்க. பெரியவங்க கொடுத்து வச்சுருக்கிற விஷயத்தை கடைப்பிடிக்காமல் நாமளே நம்ம உடம்பை கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளில் ஏற்றுக்கொள்ள முடியாத யதார்த்தமான உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்கு. மதிக்கிறவங்க முன்னாடி மனசார பேசு, மிதிக்கிறவங்க முன்னாடி மலையளவு வாழ்ந்து காட்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் பலம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை மரியாதையோடு பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மனமுகந்த வாழ்த்துக்களோடும் நன்றி.